Hi friends, welcome to my channel. இன்னைக்கு முருங்கக்காய் தீயல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 5 வத்தல் மிளகு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக இதை ஒரு வறுத்துட்டு 1 கப் தேங்காய் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் கலர் வரது வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு 1 மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இறக்கிடலாம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தீயலுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேவைக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1 கடாய் எடுத்துட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 8 சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வசக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து தண்ணியாக இன்னும் வேணும் அப்படின்னா தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே உப்பும் புளியும் டேஸ்ட் பார்த்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொதிச்சதும் முருங்கைக்காவை ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்ன பண்ணுங்க? கோலமுடியா? அழகா இருக்கே. இது என்ன கோலம்? பழக்குளம். என்ன குளம்? பழக்குளம். பழக்குளமா? போதும் போதும், அதை வச்சே போடு. வாவ், சூப்பரா இருக்கே. என்ன குளம்? இதுதான் பழக்குளம். ஆ, போதும் போதும். அப்பா, இது என்னது? இது லைடோ. லைடோவா? ஓகே, போதும், சூப்பர். வச்சுமா, இங்கே பாரு. பாய் பாய்.